நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்னிங் சுபஸ்ரீ வந்து கன்ஃபர்மேஷன் கால் கூப்பிட்ட போது என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேச போகிறீங்க, அதனால் உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து கொஞ்சம் கொடுத்துருங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கவிதை தொகுப்பை பற்றியும் கவிஞரை பற்றியும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பக்குன்னு ஆயிடுச்சு, 5 நிமிஷத்துக்கு நம்மளை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்ட்டு. ஆனந்த் என்னும் அழகிய ஆடவனுக்கு மனைவியாகவும், நிலானி மற்றும் நட்சத்திரா என்னும் அழகிய மகள்களுக்கு தாயாகவும் ஒரு சமூக சேவை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள், அவ்வளோதான். இதை தாண்டி என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் ரொம்ப அழகாக வந்து அறிமுக உரை கொடுத்தாங்க. எனக்கு அப்போ வந்து ஒரு இமேஜ் தான் வந்து என் மைண்டில் வந்துச்சு, என்னன்னா இந்த சமீபத்தில் டாக்டர் அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் ஒரு மீம் டெம்ப்ளேட் ஃபேமஸ் ஆச்சு, உன்னை நம்பினதுக்கு என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா பார்த்தியா அப்படின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் வந்து ஃபேமஸ் ஆச்சு. யாத்திரியும் அருணும் வந்து இந்த மாதிரி அறிமுக உரை கொடுக்கணும்னு சொல்லும் போது நான் சொன்னேன், எனக்கு பெருசாக மேடை பேச்சுகளெல்லாம் வந்து பழக்கமே கிடையாது, இந்த மாதிரி தொகுத்து வழங்குறதெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இலக்கிய அமர்வில் வந்து நான் பேசினது கிடையாது அப்படின்னு சொன்னப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் இருப்பாங்க, நம்ம நண்பர்கள் கூட தான் பேசிப்போம், பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. நண்பர்கள்னு சொன்னாங்க சரி, ஆனால் அந்த நண்பர்கள் எல்லாம் தேர்ந்த எழுத்தாளராகவும் கவிஞர்களாகவும் தொடர் வாசிப்பாளர்களாகவும் இருப்பாங்க அப்படின்றது வந்து அவங்க சொல்லலை என்கிட்ட. சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருப்பேன் நம்ம இங்கே வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பல பேர் அழகாக வந்து அறிமுக உரை கொடுத்தாங்க, அதில் ஒருத்தவங்க பேசும்போது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம்ல, அதுவும் சேர்த்து நான் மறந்துட்டேன், அது இப்போ பண்ணிட்டு வந்ததே கொஞ்சம் தான், அதுவும் சேர்த்து மறந்தது வந்து நந்தினி மாரிமுத்து அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு அறிமுக உரை கொடுத்தாங்க, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அறிமுக உரை அது. ஓகே, நம்ம அன்பின் நிமித்தங்களுக்கு போயிடலாம். அன்பின் நிமித்தங்கள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யாத்திரிக்கும் எனக்கும் ஆன தொடர்பு என்ன அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். என்னோட முகநூல் மூலமாக தான் யாத்திரி வந்து எனக்கு தெரியும். என்னோடய முகநூல் லிஸ்டில் இருக்கிற ஒரு தோழி வந்து அழகான கவிதைகளை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த கவிதைகளுக்கு கீழே வந்து யாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும். யாத்ரி அப்படின்ற ஒரு பேரே நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து கேள்விப்படுறேன், யாத்ரி நல்லா இருக்கே அப்படின்ற அந்த ஒரு பேரே முதல்ல வந்து ஒரு ஈர்ப்பு எனக்கு, யாத்ரி அப்படிங்கிறது அழகாக இருக்கே அப்படின்ட்டு. அப்புறமா வந்து நான் தேடுறேன் யார் அது, அவங்க வந்து அப்படியே ஷேர்லாம் பண்ணல அவரோட கவிதையை, காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்து பேர் போட்டிருப்பாங்க யாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு. தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அப்படியே அந்த அவரோட கவிதைகள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும். யாத்ரியோட கவிதைகள் வந்து ரொம்ப லைட்டாக, ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்டாக ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும். ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப அழகாக வந்து அவரோட உணர்வுகளை வெளிப்படுத்திகிட்ருப்பார். போக போக அவரோட கவிதைகள்லாம் படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் என்னவோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கார் போல் இருக்கீங்கயோ, நமக்கு லைஃப்பில் நடக்கிற விஷயங்களெல்லாம் இவர் வந்து கவிதையாக எழுதி போட்டுட்ருக்காரு. எனக்கு நான் நிஜமாக சொல்கிற ஒரு இன்சிடெண்ட்டு 2020 நினைக்கிறேன், நியூ இயர் அப்போ ஒரு ஃப்ரெண்டோட எனக்கு வந்து ஒரு பிரச்சனை, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட பிரச்சனை. நியூ இயர் வரப்போது விஷஸ் வந்து சொல்லணும், 12 மணிக்கு விஷ் பண்ணணும், ஈகோ வந்து பெருசாக அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கு, நம்ம சொன்னால் நம்மளோட ஈகோ போயிருமோன்னு. ஆனால் அதே சமயம் வந்து அந்த சைட்லேருந்து விஷஸ் வருமான்ட்டு யோசிக்கிட்டு இருக்கேன் நான், ஒருவேளை அவங்க சொல்லலைனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாத்திரியோட இந்த மாதிரி பல கவலைகளில் இது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது யாத்திரியோட ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் வருது, ஒரு வாழ்த்து பெருசாக என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. இந்த மாதிரி யார்கிட்டையாவது வந்து வாழ்த்து வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களே இப்போ வாழ்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்தது. எனக்கு நிஜமாகவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது, எனக்கு அப்போ தான் அந்த ஒரு கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு எழுத்தாளருக்கும் ரசிகருக்குமான ஒரு கனெக்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் இவர் ஏன் எழுதுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் அது. அப்படி தான் வந்து யாத்ரியோட காதல் கவிதைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை. அன்பின் நிமித்தங்கள் இதனோட புக்கு கவரே வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, எத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னு தெரியல. எல்லா ஒரு மரம் இருக்கும், அதில் ஒரு ஆண் பெண் கிட்ட கிட்டக்க இருப்பாங்க, கீழே வந்து அவங்க வந்து பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கும்,
ஒரு மரம் மரத்தில் வந்து ஒரு பூ அப்படின்ற மாதிரி இருக்கும். மரத்தில் வந்து பொதுவாக பூ தான் பூக்கும். யாத்திரியோட மரத்தில் வந்து அன்பு பூத்துருக்கு. குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து அதை ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து அவர் ஃப்ளவருக்கு பதிலாக அந்த குட்டி குட்டி ஹார்ட் சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பார். அவரோட ரசனை அதை நான் எப்பயுமே யாத்திரியோட கவிதையை படிக்கும் போது ஒன்று மட்டும் தான் தோணும், பயங்கர ஒரு ரசனைக்காரன் இவர் அப்படி அப்படின்ற மாதிரி தோணும். அந்த அந்த ஒரு ரசனை வந்து இந்த புக் கவர்லேயே வந்து எனக்கு கவர்லேயும் வந்து அவர் காமிச்சிருக்காரு. அடுத்து வந்து எண்ணுரை அப்படின்றதுல வந்து அவர் ரெண்டு அழகாக வந்து ஒரு பேஸ செட் பண்ணுறாரு. இந்த கவிதையோட தொகுப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு பேஸ் செட் பண்ணுறாரு. பொதுவாக இந்த இங்கிலீஷ் சீரீஸ்லலாம் வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்து பேஸ் செட் பண்ணுவாங்க. கதை வந்து எப்படி இருக்க போகுது, கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அதில் பெருசாலாம் இருக்காது. நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப அழகாக ஒரு சின்ன சின்ன கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எண்ணுரையில் தோழர்களுக்கு தோழிகளுக்குன்னு தனித்தனியாக வந்து பேச செட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, தோழர்களுக்கான காதல் பார்வை வேறு, தோழிகளுக்கான காதல் பார்வை வேறு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக பேசியிருப்பார். அதில் அவர் வந்து ஒரு ஆண் அவன் நேசிக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பான், காதலில் என்ன எதிர்பார்ப்பான், காதலில் நடக்கிற பிரச்சனை, அந்த எதிர்பார்ப்பு குறையும் போது காதலில் என்னென்ன பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அந்த ஆண் அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத தோழர்களுக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அதுக்கு கீழே வந்து ஒரு அவரோட கவிதை தொகுப்பு கவிதையை ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. காதல் எப்போதும் தன்னைத்தானே நீர் போல உடைத்து கொள்ளும், அதற்கு யாரும் தேவையில்லை, காதல் அப்படித்தான். ஆனாலும் காத்திரு, உனக்கல்லாதவர்களை உன்னால் இருத்தி கொள்ள முடியாது, உனக்கானவர்களை உன்னால் துரத்தி விடவும் முடியாது. இது வந்து ஒரு நம்ம கேட்கும் போது நார்மலாக இருக்குது, ஓகே நார்மலாக கரெக்டு தானே அப்படின்றது தானே தோணும். நமக்கு இல்லாதவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க, இருக்கிறோன்றவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. கவிதையில் இருக்கிற ஒரு அழகான விஷயம் என்னென்னா, கவிஞரோட பார்வை ஒன்று இருக்கும், அதை வாசிக்கிற வாசகனோட பார்வை வந்து வேறையாக இருக்கும். ஒரு கவிஞர் எழுதுறத சக கவிஞர் படிக்கும் பொழுது அவங்க அதுக்கு ஒரு புது பொருளும் ஒரு அர்த்தமும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது இந்த கவிதையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. இதுதான் வந்து அவர் முதல் கவிதையாக வந்து வச்சுருக்காரு அவரோட புக்கில். ஒரு December 5 நினைக்கிறேன் அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட்டில் இந்த கவிதையை போட்டுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து போட்டிருப்பார் கவிஞர். என்னென்னா, ஒருத்தர் வந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு இந்த கவிதையை மென்ஷன் பண்ணிவிட்டு, என்னை தற்கொலையிலிருந்து மீட்ட கவிதை, நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். இது நம்மளுக்கு வந்து சாதாரணமாக தான் இருந்திருக்கும், ஆனால் ரிலேஷன்ஷிப் கிரைசிஸில் இருக்கிற ஒருத்தருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை. சரியான நேரத்தில் அந்த கவிதையை வந்து அவர் பார்த்துருக்காரு. கடையண்ணனூரில் உட்காந்து எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து எழுதின யாத்திரியோட கவிதை ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற யாரோ ஒரு உயிரை வந்து காப்பாற்றிருக்கு. அதுதான் அது கவிஞர்களுக்கு வந்து இதை விட ஒரு அங்கீகாரம் வந்து பெருசாக, இதை விட பெருசாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து ஆண்களுக்குன்னு சொல்லியிருந்தாலே, அந்த மாதிரி தோழிகளுக்குமே வந்து அவர் அழகாக தோழிகளோட காதல் பார்வை என்ன, அவங்களோட ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டான், நம்மளும் ஓகே சொல்லிட்டோம், இப்போ பொண்ணுங்களுக்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நல்லா தான் இருக்கும் லைஃப்லாம். இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் ஆகி 8 ஆக போகுது, குழந்தை எல்லாமே இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை லவ் தான் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்கிறது, அந்த டவுட்ஃபுல்னஸ்லேயே தான் எப்பயுமே பொண்ணுங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் அதில் வந்து விதிவிலக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்லேயும் சரி இதை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காதல் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். நம்ம சோல் கனெக்ட், நம்ம கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர் கூட தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும். அந்த மாதிரி அதுக்கு வந்து அவர் அதுக்கும் வந்து அழகாக அட்ரஸ் பண்ணியிருப்பார். அது தோழிகளுக்கான எண்ணுரையில் இருக்கும், அது அந்த புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் அவரோட அந்த கவிதைகளில் தொகுத்து ஒரு கவிதை, நிறைய கவிதைகள் இருக்குது அதுலேருந்து எனக்கு எல்லாமே பிடிச்சது தான். ஒரு கவிதை ஃபஸ்ட்டு ஒரு கவிதை அவர் எழுதியிருக்காரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கவிதை முதல்ல இருக்கணும்னு அவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் கவிஞர். அதனால் நான் அதையே பிக்கப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு காதல் மட்டும் சாத்தியம் இல்லை, ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பொதுவாக காதல் அப்படின்னாலே வந்து நம்ம
இந்த கலாச்சாரமான இருக்கிற ஒரு இடத்துல என்ன சொல்வோம், காதலை வந்து புனிதத்தோடு தான் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். காதல் ஒரு செடி ஒரு பூ, ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கும் அப்படின்ற மாதிரியே தான் நம்மளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. நம்மளும் அதை கேட்டு வளர்ந்துருப்போம். பர்சனலாக எனக்கே வந்து இதனால் நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அந்த ஸ்டேட்மெண்ட்னால், ஒரு செடி ஒரு பூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்னால நானே அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சது, கொஞ்ச நாள் நான் பேசியிருந்தேன், அப்புறமா எனக்கு பிடிக்கல, நான் பேச அதை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னை வந்து எப்படி பிராண்ட் பண்ணாங்கன்னா கேரக்டர்லெஸ் அப்படின்னு தான் பிராண்ட் பண்ணாங்க. எனக்கு அது அப்போ தெரியாது. ஓகே, நம்மளும் வந்து காதல்னா ஒன்று தான் இருக்கணும் போல், அந்த ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த ஒரு குறவனுக்கு குறத்தி அப்படின்வாங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும் போல் அப்படின்னு. அப்போ சின்ன வயசு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. நான் வந்து அந்த ஒரு அப்போ டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் தெரியாது. கொஞ்ச நாள் நான் சோகமாகவே இருந்தேன், யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. எதுக்கு, நான் லவ் பண்ண ஒரு பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக, அதனால அது பேசக்கூட மாட்டாங்க. இதனால் அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து எனக்கு மனசுக்கு வந்து பிடிச்ச ஒரு லைன். நான் பெருசாக வந்து அப்போ என்கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல குவாலிட்டி என்னென்னா, ரொம்ப நேரமாக வந்து என்னால் சோகமாக இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு சோகமாக இருக்கணும்னா எனக்கு பிடிக்காது. அப்போ அப்படின்ட்டு வந்து வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஒரே ஒரு காதல் மட்டும் சாத்தியமல்ல, உனக்கு இன்னும் நிறைய காதல்கள் வரும். நீயானாலும் நானானாலும் அதுதான் நியதி என்பதை ஒப்புக்கொள்கிறாய்தானே? பிறகேன் நானே உன் உலகம் என்னும் போலி வசனமெல்லாம் பேசுகிறாய். இது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டு. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சுகரி வேர்ட்லாம், உனக்கு தான் தெரியும், எல்லாம் தெரியும், ஒரு காதல்ன்றது வந்து சாத்தியம் கிடையாது. இன்றைக்கி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நாளைக்கும் பிடிக்காமையும் போகலாம். அப்புறம் எதுக்கு இந்த போலியான இந்த வசனங்கள், இந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸு, அதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி அது ரொம்ப அழகாக பேசியிருப்பார். யாத்ரி கிட்ட வந்து எனக்கு இன்னும் பிடிச்சது வந்து ஷார்ட்டாக எழுதுவார், 2 லைனர்ஸ் 3 லைனர்ஸ்லாம் எழுதுவார். அதில் பெண் குரல் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே கொலுசு அப்படின்ற ஒரு இதுக்காக கவிதை எழுதியிருப்பார். ஆடைகளற்ற பொழுதினில் முழு நிர்வாணம் மறைக்கும் அணி, நாம் கூடுகையில் தாள இடைவெளியில் எனக்கு போட்டியாக சிணுங்கும் தோழி. இதை படித்தோடனே நான் தப்பாக படிச்சிட்டேன்ட்டு திருப்பி படித்தேன் அதை. நாம் கூடுகையில் தாள இடைவெளியில் எனக்கு போட்டியாக சிணுங்கும் தோழி அப்படின்னு எழுதியிருப்பார். எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு பெரிய ரியலைசேஷன், ஆண்கள் தோழின்னு சொல்கிறாரா தோழன்னு சொல்கிறாரா, இல்லை யாருக்கு சொல்கிறாரு, தோழி சினுங்கிறத கொலுசோட சத்தத்துக்கு ஒப்பிடுறாரா அப்படின்னு பார்த்தா, ஆண்களோட சினுங்களை தான் வந்து கொலுசோட சத்தத்துக்கு ஒப்பிடுறாரு. பொதுவாக கொலுசுனா பொண்ணுங்க சிரிக்கிற மாதிரி இருக்குது, மழை அருவி கொட்டுற மாதிரி இருக்குது, நாணயத்தை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல ஆண்கள் சினுங்குவாங்களான்றதே எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. அப்போ தான் எனக்கு அப்போ தான் அது ஒரு யோசிக்க வச்ச ஒரு வரி அது. இது வந்து ஒரு ஒரு 4 லைன் தானா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அலாரம் வேற வந்துருச்சு. இது நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு இன்னொரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கள்ளம் அப்படின்ற ஒரு தலை, எல்லாமே பிடிச்சது தான் யாத்திரை எழுதுனதுல, இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். கள்ளம் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருப்பாரு. தாய விளையாட்டில் எதிரில் நீ வலைக்கரங்கள் சோழி சுழற்றி போட, எல்லாம் தலைக்குப்புற 12 விழுந்த அக்கணம் அதில், புண்ணிய கொன்றல் அடித்து இடைச்சேலியை நகர்த்த இப்போதிங்கு 7 சோழி உள்ள ஆட்டத்தில் தாயம் விழுந்திருக்கிறது அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது புரியலன்னு நினைக்கிறேன், திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன். தாய விளையாட்டில் எதிரில் நீ வலைக்கரங்கள் சோழி சுழற்றி போட, எல்லாம் தலைக்குப்புற 12 விழுந்த அக்கணமதில், புண்ணிய கொன்றல் அடித்து இடைச்சேலையை நகர்த்த இப்போதிங்கு 7 சோழி உள்ள ஆட்டத்தில் தாயம் விழுந்திருக்கிறது. இடைச்சேலை நகர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சோழி விளையாட்டில் தாயம் விழுந்துச்சு அப்படிங்கிறாரு. இதை படிச்சுட்டு எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி தான், எந்த தருணத்தில் இதை உட்காந்து அவர் எழுதியிருப்பாரு அப்படின்ட்டு. நிஜமாவே சோழி விளையாடும் போது எழுதினாரா, இல்லை யாரோடையோ ஒரு பெண்ணோட சேலை விலகும் போது அந்த தொப்புல பார்த்துட்டு அதை எழுதியிருப்பாரா, எந்த ஒரு எண்ணத்தில் இதை வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு ஒரு டவுட்டே வந்தது. இன்னும் நான் நிறைய வச்சுருக்கேன், ஆனால் இங்கே வந்து டைம் வந்து அலோ பண்ணல. அன்பின் நிமித்தங்கள் வந்து நிச்சயமாக இந்த ரிலேஷன்ஷிப் கிரைசிஸ் வந்து நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம்தான்.
கம்ப்ளீட்டாக 100% ஹாப்பியான ஒரு கப்பல் அப்படின்னு வந்து யாருமே கிடையவே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்படி வேணால் நம்ம காமிச்சிக்கலாம், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப் க்ரைசிஸ் கோத்ரூ பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கேள்விகளுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதிலாகவும் நிறைய காயங்களுக்கு மருந்தாகவும் ஒரு வெற்றிடம் இருக்கிறப்ப நம்ம கூட வந்து உட்காந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு உற்ற நண்பனாகவும் அன்பின் நிமித்தங்கள் இருக்கும் அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. வாழ்த்துக்கள் யாத்ரி. மற்ற கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், எழுத்தாளர்களுக்கும் வாழ்த்துக்கள்.